தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தில் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது மதுரை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மதுரை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. வெற்றி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மதுரை மாவட்டத்தில் புறநகர் பகுதிகள் மற்றும் நகர்ப்பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. புறநகர் பகுதிகளில் திருமங்கலம், பேரையூர் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளில் அதிகபட்சமாக 18 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகி கொண்டிருந்தது நேற்றைய தினம். இந்த சூழ்நிலையில் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் இதுவரைக்கும் 4 பேர் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பாதுகாப்பு பணிகளும் மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் மற்றும் விடுமுறை அறிவித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இன்று ஒரு நாள் மதுரையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறையானது அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறார். பாலவே, நன்றி. வெற்றி, விரிவான விவரங்களுக்கு.